நான் ஓடி போயிடாயிட்ட. அப்போ நம்ம ஓடி போயிட ஆனால்தான் கிடைக்கும். சும்மா அதுக்குள்ள உட்காந்து கருணை என்பது கேட்டு கேட்டு நம் குவாலிபிகேஷன் உயர்த்தணும். குவாலிபிகேஷனே இல்லாம எல்லாம் கிடைச்சிடும். என் கரத்தை நீ என் தந்தை என்னை பழக்குவது உன் கடமை என்று இறைவனுடன் மன்றாடி கேட்டு தன்னுடைய தகுதியும் உயர்த்த வேண்டும். இப்போ அற்புதமான ஒரு ரெண்டு மூணு வாசகங்கள், அதாவது கடவுளுக்கு கடவுள் கிட்ட பேசுறாங்க. இப்ப பேசுறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுற சக்தி வாசகம் உடவர்கள் கடவுள் கிட்ட பேசுறாங்க. இது ஒரு அற்புதமான வாசகங்கள் திருவிழப்பாடு. இதெல்லாம் கொஞ்சம் பலகால் சொன்னது தான், ஆனா பலகால் பிரபலமாக இந்த மனசுல கருத்துல ஈர்த்து வைக்கணும். பொழுது கேட்டுக்கொண்டு ஒரு ஏழு எட்டு கருத்து. தெரிய தெரியும் தெளிவுடையா சிவானபுரத்தில் சிறப்பு. ஞானப்பா கேட்டு தெரிய தெரியும் தெளிவுடையா சிவானுபவத்தில் சிறப்பு. அவங்களுக்கு தெரியுது, அவங்க தெளிவானவர்கள் சிவானுபவத்தில் சிறப்பு. பிரிய பிரியும் பெரும்பாவி அடிய பிழையில் பிழைக்கிறேன். ரெண்டு பாகம். ஒரு ஞானிகள் வந்து அவன் தெளிவா இருக்கிறான், அவன் சிவா சிவானுபவத்தில் இருக்கிறான். நான் பிழையில் பிழைக்கின்ற ஜீவநிலையில உழன்று சாதாரண குடும்ப வாழ்க்கையில் அற்பு சுகத்துக்காக ஆசைப்பட்டு பிரியம் பிரியும் பெரும்பாவி. எப்படின்னா பிரியம் என்கிட்ட பற்று வந்து உலகில் பற்று தான் இருக்கும். பிரியம் பெரும் பிரியும் பெரும்பாவி அந்த பிழையில் பிழைக்கிறேன். பிழைத்தல் பிழைத்தல்னா என்ன, பிழை செய்யறதுக்கு பிழைக்கிறான். அதான் பழப்பு வேற ஒண்ணு. பிரிய பிரியும் பெரும்பாவி பிழையில் பிழைக்கிறேன். இதோட சொன்னா அது வள்ளலாறு சிறப்பாக அது அவன் சிவானபத்தில் இருந்தான். இப்ப வந்து பிழையில் பிழைக்கிறான். இது நடைமுறை நிலைதான். அது என்ன வள்ளலாறு அவரு ரெண்டுத்தையும் லிங்க் பண்றாரு பாருங்க. நீ தூய அருள் புரிவாயில் கடவுள் கிட்ட கேட்கிறார். நீ தூய அருள் புரிய பெறுவேன் அவர் போல் யானும் சுகத்தில் கூறுகிறேன். நான் பிழையில இருக்கிறேன்னா அவன் சிவானபத்தில் இருக்கிறான். நீ தூய அருள் புரிந்தால் நானும் அவர் போல் சுகத்தில் போயிருக்கேன். கஷ்டமா இருக்கு வள்ளலார் வந்து இறைவனை வந்து எதாவது கஷ்டப்பட்டு கேட்கிறார். நல்ல சிந்தனை சிந்தனை எப்படி வளர்ந்து பாரு. அவன் உயர்ந்த நிலையில இருக்கான், நான் தாழ்ந்த நிலையில இருக்கிறேன். நீ கொஞ்சம் கண்ணு வச்சுன்னா தூய அருள் எப்படி பாருங்க. நீ தூய அருள் புரிய பெறுவேன் அவர் போல் யாரும் சொல்லு. யாரும் சொல்லத்துல வாழ்ந்துட்டு போறேன் எப்படி கேட்கிறார். இது போல நிறைய பாடல்கள் ஆறாயிரம் பாடல்கள். இன்னொரு பாடல் பாடுறேன். நல்லாருக்கு எல்லாம் நல்லவன், எல்லாருக்கும் நல்லவன், பொல்லாருக்கு எல்லாம் பொல்லவன். பாத்தீங்கன்னா கல்லாருக்கும் கண்ணவருக்கும் கறிப்படணும் தெரியும் இல்லீங்களா. நல்லாருக்குலாம் நல்லவர் கேட்டா பொல்லாருக்குலாம் பொல்லவன். இந்த குணப்பதனால் நினைத்து எதிர் என்று எண்ணேன். நல்லவன் நான் கொள்ளவன் உனக்கு எதிர் நீ நினைக்கிற கடவுள் தான் கண்டு கொடுக்கிற நமக்கு தான் சொல்ற. அது அவர் புரிஞ்சுகிறார். அது சொல்ற உனக்கு எதிர் இல்லை. நான் நல்லவன் நீ இறைவனை நல்லவன் சொல்ற. நான் கொள்ளவன் நான் கொள்ளாதவன் நீ நல்லவன். உனக்கு நான் எதிர் நினைக்காத உறவு என்று எண்ணுகிறேன். இருமைக்கும் பொதுவை அருள் அன்று. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அருள் என்னை பெற்றதால் அருள் உன்னுடைய வளத்தில் இருக்கின்ற உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பொருள் மாது உன்னுடைய தன்மை உன்னுடைய விளக்கம் அருள். அது எனக்கும் தாய், அருளும் எனக்கும் தாய். இந்த உரிமை எனக்கு இருக்குதுயா. நீ என்ன நீ உனக்கும் எனக்கு எதற்கு நீ நினைக்காத. நம்ம ரெண்டு பேரையும் ஆட்சி வைப்பது அருள் தான். அதுதான் அருட்பா. அதுதான் சொல்ற இந்த இதெல்லாம் வழக்கில் இருமைக்கும் பொதுவை அருள் அன்று. அதனால எனக்கு நீங்க கொடுப்பதை கொடுங்க அன்றும் சிறியேன். இது ஒரு அற்புதமான ஒரு அடிக்கடி நானும் சொல்லுவோம் மனசுல. நீங்களும் இதெல்லாம் அன்றாடம் நீங்க சிந்தனையில வச்சீங்கன்னா நல்லது. அன்றும் சிறியே அறிவறியே அது நீ அறுத்து அறிவு அருள் செய்யும். 72 வயசு 14 வயசு
பதினாலு வயசு, பதினெட்டு, இருபது, முப்பது, நாற்பது வயசு எல்லாம் எத்தையோ நினைக்கின்ற ஆழ்ந்த நிலைகளை எடுக்கும் போது இறைவன் அருள் பார்த்து இப்போ உயர்ந்த பருவம் எழுதின பிறகு அந்த அளவுக்கு அருள்போ மாணிக்கமாக அது எல்லார் அனுபவத்திலும் வயசானவர்கள் கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்தா கை கால் இல்லாத போது குழந்தைய நம்ம தூக்கி விழாவில் வந்து தோட்டத்தை தூக்கி போவோம். அதுவே மாடு கூட 25 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த புள்ளைய தூக்கி நானே கேட்டிருக்கேன், என் பிள்ளைய அவங்க 45 வயசு புள்ளையா என் தோட்டத்தை தூக்கி போடுறான், நானே கீழே பஞ்சாய் ஒன்று எழுதுவேன், 12 வயசு இருந்தா தூக்க முடியும். அது போல கடவுள் ஒரு ஒரு எல்ல வரைக்கும் தான் உபாயான கற்றுக் கொடுத்தார். கட்சி வரைக்கும் உட்காந்து கால் ஒட்டி நம்ம உட்காந்து நாம் கத்துக்கணும், கத்துக்க முடியல, கத்துக்க முடியல. அது எப்படி அழகா சொல்ற பாருங்க, நம்ம குறைய எப்படி சொல்றோம், அன்றும் சிறியன் அறிவறியன் அது நீ அறிந்தும் அருள் செய்த. அன்னைக்கு சின்ன பையன் தான் அறிவில்லாதவன் தான், அது நீ தெரிஞ்சு வச்சிருந்த, தெரியாம கொடுத்துட்டார், தெரிஞ்சுதான் அருள் செய்யும். இன்றும் சிறியன் அறிவறியன் அது நீ அறிந்தும் அருளாயே. இன்னைக்கும் அதே போலதான் இருக்க, என்றும் ஒரு தன்மையை இறைவன் வந்து என்றைக்கும் ஒரே தன்மையை எங்கள் இறைவன் என்று மாமறைகள் எல்லாம் தொன்று முடிந்த தூமொழிதான் சூது மொழியா சொன்னார். வேத மொழியில் தான் சொல்லுது எங்களுடைய இறைவன் என்றும் ஒரே தன்மை தான். அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவன்தான் இருப்பான். அவனுக்கு வந்து வஞ்சகம்தான் இல்லை, அவன் வந்து என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பான்னு சொல்றாங்கல்ல வேத மொழி தூமொழி, அது சூது மொழியோ அன்னைக்கு நீ அருள் பொருஷ நம்பிரான் என்ன நம்பிக்கை இருக்கு எனக்குரிய
தான் கடவுள். என்ன நம்பி இருக்கிறது, நம்பும் மேலே வெம்பிட செய்யணும், செம்பிடான் அருள் அளிக்கணும், உனது சித்தம் என்று யார் செய்வது. இது உண்மையான விஷயம். என்னன்னா நான் எனக்கு வெம்பி கூறிட்ட தாய் வந்து கனியா, தாய் கனியாளருக்கு முன்னவே அது ஏதோ கலப்பாயிருந்தா வெம்பி கூறு, அது வந்து அந்த பழம் பேசு வர என்ன வெம்ப செய்வதும் என்ன கனியாக்கி என்ன மேந்து வைப்பதும் நின் சித்தம் ஒன்றி யார் செய்வது. அப்ப என்ன அர்த்தம், நான் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ செய்தாலும் எப்படி நயமா கேட்கணும். பத்து பாடல்கள் நின் சித்தம் அன்றி யார் செய்வது. எனக்கு ஏதாவது தொழில் இருந்தா நான் கேட்கணுமா, நான் போகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் நம்பினான் என்று நம்பி நிற்கின்றேன். இந்த மேலே இன்னும் உங்களுக்கு வேணும், என்னுடைய இறைவன் என்னுடைய தலைவன் உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லைன்னு அவங்க உட்காந்து புடிச்சிட்டாங்க, திடமா புடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், என்னை வெம்பிட செய்திடணும் இல்ல எனக்கு அருள் அளிக்கணும், உனது சித்தம் அன்றி யான் செய்வதும். அப்புறம் இன்னொரு பாடல், தெரித்தால் அன்றி சிறிதேனும் தெரிவுன்றிருந்தால் சிறியன் தெரித்தாள் கூடும் வகை பற்றி என்ன, அதாவது எனக்கு தெரிவித்தாதான் என நாம சார் போதும் இறைவன் சுயம் ஜோதி. அவன் வந்து இறைவன் வந்து சுயம் ஜோதி, அவன் வந்து சுயமாக அறிவை அவன் உள்ளடக்கிறான், நான் சார்ந்த அறிவு. இந்த சமையல வந்தவன எனக்கு மனசு தள்ளி கொள்ளுது, இறைவனுடைய நிலையில கொள்ளுது, இறை நிலையில மிக உயர்ந்த நிலையில இருக்கு. அதே நேரத்தில் அப்படியே வெளியே போயிட்டு வெளி எதை சார்ந்து போனாலும் இது மறந்து போயிடும், அது புரிச்சுக்கணும். நினைப்பும் மறப்பும் தான் பிறப்பும் இறப்புக்கும் காரணம் வளர்க்கல. என்னன்னா இதை அதோட விட்டுட்டு அதோட சிக்கியும் போகணும், சிந்த சிறிய போகணும், சிறிய அரசியல் சிறிய விஷயங்கள் தான் போய் பெரிய விஷயங்கள புரிச்சுக்கலாம், சின்ன விஷயங்கள புரிச்சுக்கணும். இதுதான் சார் போகணும். இத தெரிந்தால் நன்றி, இறைவா எனக்கு நீ தெரிவிக்க வேண்டும், நீ தெரித்தால் நன்றி சிறிதேனும் தெரிவுன்றிருந்தா சிறிய நீ தெரிவித்தால் நன்றி, நானா ஒன்னும் தெரிஞ்சுக்க எனக்கு யோகிதம் கிடையாது. தெரிவுன்றா ஏதாவது சிறி என்னை பிரித்தாய், பிரித்தாய் இதுல விஷயம் நிறைய பிரித்தாய் ஊடும் வகை பற்றி என்னை பிரித்து இப்போ வெளியாகும் உடலையும் உயிரையும் போகத்தையும் எனக்கு கொடுத்து பிரிச்சுட்டார், பிரிச்சுட்டார். நீ பட்டா பண்ணி கொடுத்துட்ட சிறு சுதந்திரம் கொடுத்துட்ட, என்ன லோல் பட வைக்கிறது இதுதான். என்னுடைய உடலும் என்னுடைய போகமும் என்னுடைய உயிரும் என்னை பிடிச்சு ஆட்டுது. அந்த உடலை ஓம்ப செய்வதற்கும் அந்த போகத்தில் ஆசை கொடுப்பதற்கும் உயிரை தாங்கி பிடிப்பதற்கும் இல்லாத புயலாம் செய்து என்ன அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து என்னை பிரித்தார், எனக்கே அந்த தேகத்தை கொடுத்த என்னை பிரித்தார். கூடும் வகை பெற்றி என்னை உன்னோட கூடணும், அதுக்கு என்ன வழி வெற்றி என்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை எழுதுகின்றார் உங்களுடைய சிந்தனைக்காரர் சொல்றார். பிறை முடிமேல் தரித்தார் அடியின் பிழை கொடுக்க தகுந்தான் துன்பம் சமையல் அறிந்தால் கண்டு இறங்காமை அன்றோ அழுப்ப. என்னன்னா இறைவா உன்னுடைய தலை முடியில வந்து பிழை சூடி இருக்கிறான், அது என்ன அர்த்தம், அது மேல ஏறி ஏற பிழை சந்திரன்னா என்ன அர்த்தம், பௌர்ணமி சந்திரன் அது ஏறும் இறங்கும், நானும் ஏறும் இறங்கும், அது முடி மேல வச்சிருக்கவே இல்லையா. அந்த குறை சந்திரன குறை சந்திரன தெரியல எனக்கு ஒண்ணும் இல்லையா, என்ன யாரும் காணி குடிப்பட்டேன் எப்படி கேட்பாங்க இதெல்லாம் பண்டகார வந்து நான் கத்து தெரிவிக்கிறேன் வாழ்கின்றேன் என்றார். நானே எழுதுகிறேன் எனக்கு என்ன புத்தான கடவுள் அசையா, நான் அதெல்லாம் எண்ணுகின்றேன் எனக்கு நல்லதை எண்ணுகின்ற ஒரு
ஒரு தொழிலை இந்த நேரத்தில் கொடுத்தா நான் நல்லது இல்லை. நான் சின்னத்துல போய் அடையிற நிலையை ஒன்றாவது நாள் கூப்பிடுவேன், அதோட நான் படம். அப்ப இது என்னுடைய ரோல் என்ன? எட்டு வகை வாழ்கின்ற என்றால் நானே எண்ணுகிறேன், எண்ணுவித்தால் என்ன செய்கிறேன். நின் மட்டள சேவடி அவனை நினைத்த வண்ணம் வாழ்விக்க வேண்டும். ஐயா சோர்ந்து போய் சொல்றார், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எட்டு வகை வாழ்கின்றேன் என்றாலே நீ எண்ணுவித்தால் நான் எண்ணுகின்றேன், எனக்கு என்று தனி எண்ணம் இல்லை. உன் மக்களர் சேவடிய ஆணை நீ நினைத்தவன்தான் வாழ்விக்க வேண்டும். நீ நினைத்தவன்தான் என்னை வாழ்க்கும். எனக்கு எப்படி குடு அப்படி குடு நான் கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே வாயிலே கிடையாது. ஏன்னா நீ நினைச்சபடிதான் வண்டியை ஓடி நிற்கும். நான் என்ன பண்ணுவேன்? இந்த வண்ணம் வந்தா துத்தன் என விட துணிவியாகும். அந்த சூரியனும் குறும்பிடமும் தொடர்ந்து வாழை விட்டதலை என்று பபத்தில் விழுவேன் நன்றி வேறு எதையும் செய்வேன். ஒரு காற்று அடிக்கிறதுக்கு வேறு எது செய்வேன். இந்த வீடுக்கு போற பாவி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? நீ இட்ட வகை வாழ நீ என்னுடைய தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், சர்வ சுதந்திரமாகிய உனக்கே நான் நீங்க அந்த மூவகை சுதந்திரம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய சுதந்திரத்தை எனக்கு அதுதான் அந்த இடம் தான் சொல்ல.